ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து லெசன் நம்பர் 6, மனிதனும் சுற்றுச்சூழலுங்கிற லெசன் இருக்க புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம் புக் பேக் கொஸ்டின். ஓகே, புக் பேக் கொஸ்டின் எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்து பாருங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகல்ல. ஃபர்ஸ்ட் பாருங்க, வாழும் உயிரினங்களின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் மற்றும் அனைத்து வெளிப்புற செல்வாக்குகளை டேஷ் என்கிறோம்ங்கிறமா. அது என்ன சொல்லுவோம்னா சுற்றுச்சூழல் சொல்லுவோம். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஆண்டும் உலக மக்கள் தொகை தினம் டேசாம் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஜூலை 11 தான் கடைபிடிப்போம். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. மக்கள் தொகை பற்றி புள்ளியியலில் விவர கல்வி டேஸ் ஆகும். மக்கள் தொகையியல் நோட் பண்ணிக்க. ஆப்ஷன் ஆ இருக்கும் பாருங்க ஆன்சர், அதுதான் நோட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, விலை மதிப்பு மிக்க கனிமங்கள் மற்றும் பிற புவி அமைப்பியல் கனிமங்களை சுரங்கங்களிலிருந்து வெட்டி எடுப்பது டேஸ் ஆகும். சுரங்கவியல் சொல்லுவோம். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. பொருளாதார நடவடிக்கைகள் இரண்டாம் நிலை தொழிலில் மூலப்பொருட்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படுவன டேஸ் முடிக்கப்பட்ட பொருட்கள். அடுத்து பொறுத்துக்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒலி பெருக்கின்னு கொடுத்திருக்காங்களா, ஒலி மாசுறுதல், ரியோடி ஜெனிரோ பிரேசில், புவி உச்சி மாநாடு, சிலுவை வடிவ குடியிருப்புகள், டீ வடிவ குடியிருப்புன்னு சொல்லுவோம். சோ ஆன்சர் வந்து 1, 3, 2 அப்படிங்கிற வயசுல ஆன்சர் இருக்கும். சோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து சில கூற்றுகள் கொடுத்து அது சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூற்று பாத்தீங்கன்னா, படுக்கை அடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தை பாதுகாப்பு கேடயம் என்கிறோம் சொல்றாங்க. அதுக்கான காரணத்தை என்ன சொல்றாங்கன்னா, புற ஊதா கதிர் வீச்சு புவியை அடையாமல் தடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்களாம். இந்த இதுல ஆன்சர் என்னன்னா, ஆப்ஷன் பாருங்க ஆல பாத்தீங்கன்னா, ஏவும் ஆறும் சரி மற்றும் ஏ என்பது ஆறின் சரியான விளக்கம் சொல்லிருக்காங்க பாருங்க. அதை நோட் பண்ணுங்க. ஏன்னா கூற்று சரிதா, அதோட காரணமும் சரிதா, அதை விளக்குகிறது சரிங்களா. சோ ஆப்ஷன் ஆ இருக்கு பாருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அதே மாதிரி ஒரு கூற்று கொடுத்திருக்காங்க, மூன்றாம் நிலை தொழிலில் பொருட்கள் நேரடியாக உற்பத்தி செய்யப்படாமல் உற்பத்தி செய்வதற்கான செயல்முறைகளில் உறுதியாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, மூன்றாம் நிலை தொழிலில் ஈடுபடும் மக்கள் முழுமையாக சுற்றுச்சூழலுக்கு சாதகமாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்களா. இதுக்கு சரியான என்னன்னா ஆப்ஷன் இ பாத்தீங்கன்னா, ஏ வந்து அதாவது கூற்று வந்து சரி கொடுத்திருக்காங்க, ஆனால் காரணம் வந்து தவறு. சோ ஆப்ஷன் இல இருக்கு பாருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்க 1 வேர்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து சுருக்கமான விடையில பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பேஜ் நம்பர் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம டக்கு டக்குன்னு ஆன்சரை நோட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க பேஜ் நம்பர் நோட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, மக்கள் அடர்த்தி என்றால் என்னன்னு சொல்லிருக்காங்களா. இதோட ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 228 இருக்கு. சோ பேஜ் நம்பர் 228 எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க இப்ப பேஜ் நம்பர் 228 எடுத்துட்டீங்கன்னா, மக்கள் இடத்தின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங்கே கொடுத்திருப்பாங்க. அதாவது டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் மக்கள் இடத்துன்னு சொல்லுவோம். அதுல ஃபர்ஸ்ட் பேரா பாருங்க, ஒரு சதுர கிலோமீட்டர்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அதுல இருந்து ஒரு பேர் ஒரு ஃபார்முலா முடியுது பாருங்க, மக்கள் இடத்து ஈக்குவல் டு மொத்த மக்கள் தொகை பை மொத்த நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லி முடியுது பாருங்க. அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சதுர கிலோமீட்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபார்முலா முடியற வரைக்கும் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனோட ஆன்சர். இந்த ஃபார்முலா எழுதினாலே ஒரு மார்க் கண்டிப்பா போடுவாங்க. சோ இந்த க்வெஸ்சன் ரொம்ப முக்கியமானது, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம ரெண்டாவது க்வெஸ்சன் பாக்கலாம். ரெண்டாவது என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கொள்ளை நோய் என்றால் என்னன்னு இருக்கு பாருங்க. இதோட ஆன்சரும் பேஜ் நம்பர் 228 தான் இருக்கு. சோ பேஜ் நம்பர் 228 எடுத்துட்டீங்கன்னா, கிட்டையே பாருங்க ஒரு பேராகிராஃப் கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ அதுதான் அந்த நோய். அதுல இந்த 14ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் பிளேக் என்ற கொள்ளை நோயினால் 30% மக்கள் இறந்தன என கணக்கிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லி இருக்காங்களா. சோ அது எழுதினாலே போதும். இதுதான் செகண்ட் க்வெஸ்சனோட ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா இப்ப நம்ம தேர்ட் க்வெஸ்சன் பாக்கலாம். தேர்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, வரையறுன்னு சொல்லி கீழே ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஆ, ஆப்ஷன் ஆவன்னா, ஆப்ஷன் இன் கொடுத்திருக்காங்க. அந்த மூணுமே நீங்க விளக்கணும். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்த டிவிஷன் ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல மக்கள் தொகை வளர்ச்சின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 227 இருக்கு. சோ பேஜ் நம்பர் 227 எடுத்து வச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 227 எடுத்துட்டீங்கன்னா, இப்ப மூணாவது மக்கள் தொகை வளர்ச்சின்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்திருக்காங்க பாருங்க. அதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு பேரா பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அதுல இருந்து என்கிறோம் சொல்லி முடியுது, அது வரைக்கும் மூணாவது க்வெஸ்சன்ல ஆல இருக்கு பாருங்க, அதுதான் அதோட ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஸ்டார்ட் பண்ணி என்கிறோம் சொல்லி முடியுது பாருங்க, அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன எழுதுனா, மக்கள் தொகைன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி இங்க ஆகும் சொல்லி முடியுது பாருங்க, அது வரைக்கும் ரெண்டாவது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி இங்க என்கிறோம்னு முடியுதா, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து அதுக்கு கீழே இருக்கு பாருங்க, மக்கள் தொகை வளர்ச்சின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி வேறுபாடு ஆகும் சொல்லி முடியுது பாருங்க, இது ரெண்டாவது பாயிண்ட். நோட் பண்ணிட்டீங்கன்னா இப்ப நம்ம அடுத்த க்வெஸ்சன் பாக்கலாம். அடுத்த க்வெஸ்சன் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, ஆவனால
மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிருக்காங்களா, இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 227 தான் இருக்கு. சோ பேஜ் நம்பர் 227 எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டீங்கன்னா இங்க பாருங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்லி ஹெட்டிங்கே கொடுத்திருப்பாங்க. அதுல இந்த குறிப்பிட்டன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, அதுல இருந்து செய்கிறதுன்னு சொல்லி முடியுதா, அது வரைக்கும் இதோட க்வெஸ்சனோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு குறிப்பிட்டன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி இங்க பதிவு செய்கிறதுன்னு முடியுது பாருங்க, அது வரைக்கும் க்வெஸ்சன் நம்பர் 3rd ஆவணால இருக்குல்ல, அதோட ஆன்சர் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம தேர்ட் க்வெஸ்சன் பாக்கலாம். தேர்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, வளம் குன்றா வளர்ச்சின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 232 இருக்கு. சோ பேஜ் நம்பர் 232 எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நீங்க பேஜ் நம்பர் 232 எடுத்துட்டீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா வளம் குன்றா வளர்ச்சின்னு சொல்லி ஹெட்டிங்கே கொடுத்திருப்பாங்க. அதுக்கு கீழே பாருங்க, வளம் குன்றா வளர்ச்சி என்பது நம்ம சொல்லி ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுல இருந்து பூர்த்தி செய்து கொள்வதாகும் சொல்லி முடியுதா, அது வரைக்கும் தேர்ட் க்வெஸ்சன்ல இயோட ஆன்சர் இதுதான், வளம் குன்றா வளர்ச்சி. சோ இந்த பேரா பழுதுனாலே போதும், நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நோட் பண்ணிட்டீங்களா? இப்ப அடுத்த க்வெஸ்சன் பாக்கலாம். அடுத்து என்ன குடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கீழே பாருங்க, வேறுபடுத்துக்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, அதை பார்ப்போம். வேறுபடுத்துல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, முதல்நிலை தொழில் மற்றும் இரண்டாம் நிலை தொழில் கொடுத்திருக்காங்களா, அதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 231 இருக்கு. சோ பேஜ் நம்பர் 231 எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 231 எடுத்துட்டீங்கன்னா இங்க பாருங்க, இந்த முதல்நிலை தொழில் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அதுல இருந்து அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இரண்டாம் தொழில்கள் சொல்லி கட்டிங்ல பாருங்க, முடியுது பாருங்க, தொழிற்சாலைகள் சொல்லி முடியுதா, அது வரைக்கும் இதோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா இந்த முதல்நிலை தொழில் அதாவது பிரைமரி ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க. சோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க பாருங்க, செகண்டரி ஆக்டிவிட்டிஸ் சொல்லி ஒரு ஹெட்டிங் கீழே பாருங்க, தொழிற்சாலைகள் சொல்லி முடிது பாருங்க, அது வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நோட் பண்ணிட்டீங்கன்னா இப்ப நம்ம அடுத்த க்வெஸ்சன் பாக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா விரிவான விடையில ரெண்டே ரெண்டு க்வெஸ்சன் தான் கொடுத்திருப்பாங்க, அதையும் பாக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, மக்கள் தொகை பரவலை பாதிக்கும் காரணிகள் யாவைன்னு இருக்கா, இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 228 இருக்கு. சோ பேஜ் நம்பர் 228 எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 228 எடுத்தாச்சு. அதுல பாத்தீங்கன்னா மக்கள் தொகை பரவல் அப்படின்னு சொல்லி கெட்டிங் கொடுத்திருக்காங்க பாருங்க, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன் சொல்லி கொடுத்திருக்காங்களா, அதுல இருந்து அதாவது இந்த மக்கள் தொகை பரவல் இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு கீழே பாருங்க நிறைய டிவிஷன் எல்லாம் இருக்கும், அது எல்லாமே எழுதணும். அதுக்கு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, காரணமாகின்றன்னு சொல்லி முடிது பாருங்க. அது வரைக்கும் விரிவான விடையில முதல் க்வெஸ்சனோட ஆன்சர் இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. இந்த மக்கள் தொகை பரவல் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க வந்து பொருளாதார காரணிகள் சொல்லுங்க, அதாவது எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் சொல்லி ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க பாருங்க, அதுக்கு கீழே காரணமாகின்றன்னு சொல்லி முடியுது பாருங்க, அது வரைக்கும் விரிவான விடையில ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நோட் பண்ணிட்டீங்கன்னா இப்ப நம்ம ரெண்டாவது க்வெஸ்சன் பாக்கலாம். ரெண்டாவது என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, கிராம குடியிருப்பு வகைகளை படத்துடன் விளக்குகன்னு சொல்லிருக்கு பாருங்க, இதோட ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 229 இருக்கு. சோ பேஜ் நம்பர் 229 எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்ப பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 229 எடுத்துட்டீங்கன்னா கிட்டே கொடுத்திருக்காங்க பாருங்க, கிராம குடியிருப்பு வகைகள் சொல்லி கிட்டையும் கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ அதுல அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பேஜ்ல எடுத்துட்டீங்கன்னா அடுத்த பேஜ்ல நிறைய அந்த குடியிருப்புகள் கொடுத்திருப்பாங்க, அந்த குடியிருப்புகள் நீங்க எல்லாத்தையும் எழுதிட்டு லாஸ்டா இங்க முடியுது பாருங்க, நகர குடியிருப்புகள் மேல வரைக்கும் முடியணும், அமைந்திருக்கும் சொல்லி முடியுதா, அது வரைக்கும் எழுதணும். அது வரைக்கும் விரிவான விடையில ரெண்டாவது க்வெஸ்சனோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா இந்த கிராம குடியிருப்பு வகைகள் இருக்கா, செவ்வக வடிவ குடியிருப்புகள் இருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பேஜ்ல மூலக்கரு வடிவ குடியிருப்புகள் அப்படின்னு சொல்லி முடிது பாருங்க, அது வரைக்கும் அமைந்திருக்கும் சொல்லி முடிது பாருங்க, அது வரைக்கும் செகண்ட் க்வெஸ்சனோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. சோ இந்த வகைகள் நீங்க எல்லாத்தையுமே எழுதணும், ரொம்ப முக்கியமானது இந்த க்வெஸ்சனு, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இந்த லெசன்ல இருக்க 1 word அண்ட் 2 mark அண்ட் 5 mark எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோல இந்த காரணம் குறுக்க பாக்கலாம். சோ நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கும், செக் பண்ணி குறிச்சுக்கோங்க.